ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு காராமணி வேர்க்கடலை எடுத்துகிட்டு ஒரு 4 ஹார்ஸ் கிட்ட ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு போட்டு விசில் வச்சுருங்க. 1.5 லிட்டர்ஸ் குக்கர்னால நான் வந்து 6 to 7 விசில்ஸ் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அது ஒரு பவுலில் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சதோடு நம்ம வந்து ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 தக்காளி, அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூணுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாயில் பண்ணதை நீங்கள் தாளிச்சும் கொடுக்கலாம். ஆனால் கிட்ஸ் அந்த அளவுக்கு தாளிச்சா சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லைம் ஜூஸ், ஒரு 10 ட்ராப்ஸ் ஆஃப் லைம் ஜூஸ் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மெயினாக வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லைம் ஜூஸ்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கோல்டாகும், அதனால் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் சால்ட். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹல்திராம்ஸோட ஆலு பூஜை எடுத்திருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியும் ஸ்மெல்லையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.